டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில். ஸோ நாளைக்கு எக்ஸாம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய டயக்ராம்ஸ் போட்டு பார்த்தோம், ஈக்குவேஷன் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப் டு 1 to 5 யூனிட்ஸ் வரைக்கும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் படித்தா போதும், இது ரொம்ப ஷார்ட் பீரியடில் அப்படின்றது ஜஸ்ட் சும்மா ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 1 பார்த்திங்க அப்படின்னா, ஸோ வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர் சொல்கிறேன். ஸோ அதில் எத்தனை பேராமீட்டர் இருந்துச்சுன்னா ஒரு 11 பேராமீட்டர் இருந்தது. ஸோ அதை நல்லா இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு 3 நல்லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்லர் ட்ரபுள்ஸ் நல்லா பெரிய க்வெஸ்சன். ஸோ அதில் 2 டிவிஷனாக பிரித்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், 8 மார்க்கில். ஸோ அதை மறந்துடாதீங்க. தென் அதுக்கப்புறம் 3rd க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு டயக்ராம் வரும். ஸோ இது டயக்ராம் நல்லா தெளிவாக போட்டுக்கோங்க. எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டில் இன்னொரு சப் டிவிஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஜியோ லைட் ப்ராசஸ் வரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஜியோலைட் ப்ராசஸ் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் தடவை கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டயக்ராம் நீட்டாக தெளிவாக அழகாக வரைஞ்சி பார்த்துக்கோங்க, ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நானோ கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு அப்படின்னு ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஒரு 4 டைப்ஸ் வரும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல். ஸோ எப்படியெல்லாம் நம்ம நானோ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 6 மெத்தடு நான் சொன்னேன். அந்த 6 மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது 2 மெத்தட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 16 மார்க்கில் வந்துடும். ஸோ டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எல்லாத்துக்கும் டயக்ராம் நீட்டாக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஒர்க்கிங் மாடல் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. டயக்ராம் வச்சு அழகாக என்ன பண்ணுறீங்க, பேராகிராஃபாக எழுதாமல் பாயிண்ட் பை பாயிண்ட்ஸாக போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd க்வெஸ்சன், அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டாபிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 5 டாபிக் பற்றி யூசேஜ் மட்டும் 10 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். இது வந்து தியரி க்வெஸ்சன் தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 3. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரூல், 1 காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், 2 காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி உங்களுக்கும் தெரியும். ஸோ டயக்ராம் கொஞ்சம் கிராஃப் மாதிரி வரும். ஸோ அதை அழகாக தெளிவாக போடுங்க. எப்படி போடணும் நான் முன்னால் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ கலர் யூஸ் பண்ணுங்கள், ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், ப்ரௌன் கலர் போடுங்க. ஸோ நிறைய அட்ராக்டிவாக டயக்ராம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டயக்ராம்க்கு ஒரு 7 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்ஸ் பெட்டிஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், அதை மறந்துடாதீங்க. 4 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த காம்போசிட் இருக்குது. ஸோ இந்த காம்போசிட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப் தான், மெட்டல் மேட்ரிக்ஸு, செராமிக்ஸு, பாலிமர்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது என்னென்ன ப்ராப்பர்ட்டி ப்ரிப்பரேஷன் அதை பார்த்துட்டிங்கன்னா ஸோ அதெல்லாம் செகண்ட் ஆஃப் முடிஞ்சுது. தென் அதுக்கப்புறம் யூனிட் பார்த்தீங்கன்னா 4. ஸோ யூனிட் 4 தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், சம்ஸ் வரும் நான் சொல்லியிருக்கேன். கால்குலேட்டர் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ ப்ராக்சிமேட் அனாலிசிஸ் அண்ட் அல்டிமேட் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டு ப்ராக்சிமேட்டுக்கு அல்டிமேட்டுக்கு ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபார்முலாஸ் மறந்துடாதீங்க, ஃபார்முலாஸ் ஒன்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. சம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ப்ளஸ் மைனஸ் இன்டு பண்ணுறது தான் ஒரு டிவிஷன் வராது. ஸோ பயப்படாதீங்க. ஸோ கேல்சி மறந்துடாமல் என்ன பண்ணுங்கள், கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. தென் செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டோ ஆஃப் மெயின் மெத்தடு. ஸோ ஆல்ரெடி பல தடவை இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் என்ன பண்ணோம், நீங்கள் புக்லெட்டை திருப்பி வச்சு ஸோ 1 பேஜஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டயக்ராம் நீட்டாக அழகாக ஃப்ளோட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் எதில் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அன்றைக்கு நான் சொன்னது என்ன தான், ஸோ டார்க் பென்சில், HB பென்சில் யூஸ் பண்ணுங்கள், நான் பலதாக சொல்லியிருக்கேன். ஸோ தயவுசெய்து டிப் பென்சில் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணிடாதீங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு. ஸோ பென்சில் நல்லா தான் வாங்கிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்கிஸ் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் பெருசாக வரும், டயக்ராம் நல்லா வளைஞ்சிக்கோங்க. அந்த டியூப் போடுறதெல்லாம் கொஞ்சம் அழகாக நீட்டாக போட்டுக்கோங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக போட்டுங்க. டயக்ராம் போட்டிங்கனாவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஈஸி தான். டயக்ராம் வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் கிராமட்டிக்கல் ரொம்ப எரர் தேவைப்படாது, நீங்கள் ஓன் இங்கிலீஷில் நார்மலாக எழுதுனா போதும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் இருக்கும். தென் லாஸ்ட்டு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு. இது ரெண்டுமே சிங்கிள் 8 மார்க்கு, ரெண்டும் சேர்த்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு 16 மார்க்கு அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செஞ்சு இது ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் தான், ஒரு டயக்ராம் எதுவும் வராது, தியரி க்வெஸ்சன் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தென் யூனிட் 5 பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு. ஸோ த மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், பட் நிறைய தடவை இது வரைக்கும் கேட்டதே இல்லை, இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டயக்ராம் மறந்துடாதீங்க. டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பேஜஸ்க்கு வர மாதிரி டயக்ராம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்டைட்டில் 7 டைட்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா போதுமானது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜி அண்டு ஜியோ தெர்மல். ஸோ விண்ட் எனர்ஜிக்கு தயவு செஞ்சு டயக்ராம் நீட்டாக போடுங்க. அந்த காற்றாலை போடுறவங்க கொஞ்சம் அழகாக தெளிவாக போடுங்க. ஸோ அந்த சின்ன ரியாக்ஷன் எழுதிடுங்க, சும்மா பாக்ஸ் பாக்ஸாக ஒரு 4 பாயிண்ட் மட்டும் அதில் அது ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மாடலு, அதோட தான் தியரி முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது. ஜியோ தெர்மல் சேம் அதே தான். டயக்ராம் முடிஞ்ச அளவுக்கு புக்கில் இருக்கிற மாதிரி போட ட்ரை பண்ணி பாருங்கள், போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா உங்களால் ஓன் டயக்ராம் என்ன போட முடியுமோ அதை போடுங்க. ஒன்று இடத்துக்குள்ளே ஒரு பெரிய டியூப் போகிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி, போதுமானது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி க்வெஸ்சன் தான், பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் வரும் செகண்ட் ஆஃப். ஸோ ட்ரை செல், லெட் செல் அண்டு லித்தியம் அயான் பேட்டரி, 3 பார்த்துக்கோங்க. 3லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ பயப்படவே பயப்படாதீங்க. அண்ட் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல்ஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ பல தடவை கேட்டுட்டே இருக்காங்க. இந்த கடைசி 2 க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய ப்ளஸ் 2 புக்ஸ் நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணாவே போதுமானது.
இல்லை இது வரைக்கும் நான் படிக்கல அப்படின்னா ஸோ பயப்படாதீங்க, டயக்ராம் அழகாக தெளிவாக நீட்டாக போடுங்க. ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் உங்கள் 12th புக் எடுத்துக்கோங்க. 12th புக்கு ஜஸ்ட் நான் ஆல்ரெடி படித்தது தான், ஒன்ஸ் ஒரு தூரம் பார்த்துட்டிங்கன்னா ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே அதே எழுதுனா போதுமானது. ஸோ டயக்ராம் நல்லா நீட்டாக போடுங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வரும்போது பிக் கொஸ்டின் எல்லாம் பிக் கொஸ்டினுக்கும் நம்பர் கொடுத்துருக்கீங்களா பார்த்துக்கோங்க, ஏவா பிஏன் பார்த்துக்கோங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் எப்படினாலும் இருக்கும், ஸோ மறந்துடாதீங்க, பயப்படாதீங்க. ஸோ எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரும். ஸோ எல்லா எக்ஸாமும் பார்த்துட்டோம். ஸோ எதுவும் ஒரு பெரிய ஒரு மலையும் இல்லை, கஷ்டமாக இருக்காது, ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று 4 மார்க்கு, 12 மார்க்கு, 6 மார்க்கு இப்படி பிரித்து பிரித்து கேட்கலாம். கொஸ்டின் பேப்பர் பார்த்தும் பயந்துடாதீங்க, மொதல் கொஸ்டின் ஃபுல்லாக தரவாக படிங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் யூ ஹேவ் டு டேக் த டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக படிங்க. பாதி பாதி கொஸ்டின் அண்டு போட்டு அடுத்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. இப்போ விண்ட் எனர்ஜி அண்டு தெர்மல் ஜியோ தெர்மல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் விண்ட் எனர்ஜி மட்டும் தான் தெரியுங்க, பாதி பேர் தெர்மல் விட்டுறீங்க, ஜியோ தெர்மல் கேட்டால் நான் கொஸ்டினை பார்க்கல அப்படின்னு கமெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ண வேணாம். கொஸ்டின் ஒன்ஸ் தெளிவாக 2 ஆர் 3 டைம்ஸ் நீங்கள் நல்லா ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பதில் டக்கு டக்குன்னு நாங்கள் போடுறோம். டைம் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ண வேணாம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.